அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை நாகதாளி கள்ளி. இந்த மூலிகையை சப்பாத்தி கள்ளி, பாதாள கள்ளி எனவும் அழைப்பார்கள். இந்த சப்பாத்தி கள்ளி மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். செந்த விஷங்கள் செடி விஷங்களை துளைக்கும், துந்திடசை வாதத்தை நூறுங்கான், முந்த வெகு வேகமாளிக்கும்படி மேல் விழி மாறே பனைத்த நாகதாளி குணத்தை நாடு. சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். நாகதாளி கள்ளி அதாவது சப்பாத்தி கள்ளி மூலிகையானது தாவர விஷம், பூச்சி விஷம், மகாவாத நோய் ஆகியவை போக்கும். இந்த நாகதாளி மூலிகையிலிருந்து பெறப்படும் பாலை 10 மில்லி அளவு சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரையில் கலந்து கொடுக்க பேதியாகும். இந்த நாகதாளி கள்ளி கொடுப்பதால் இது இரத்தத்தில் கலந்துள்ள விஷத்தையும் வெளியாக்கும். இதன் மேலுள்ள முட்களை நீக்கிவிட்டு ஒரு புறத்திலுள்ள மேல் தோலை சீவி நெருப்பினில் வெதுப்பி நமது உடல் தாழக்கூடிய சூட்டில் கட்டிகளின் மீது வைத்து கட்ட கட்டிகள் அழுந்திவிடும். இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தின் மேலிருக்கப்பட்ட முட்களை நீக்கி அதனுள் உள்ள கூழ்கள் போன்ற சாறுகளை எடுத்து 2 பங்கு சர்க்கரை கூட்டி சர்பத்து போல காய்ச்சி வேலைக்கு 1 தேக்கரண்டி அளவு தினம் 3 வேளை கொடுத்து வர இருமல் நோய்களை குணப்படுத்தும். இந்த சப்பாத்தி கள்ளி மூலிகையில் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், நார் சத்து போன்றவை அடங்கியுள்ளன. இந்த சப்பாத்தி கள்ளி ஜெல்லை ஓடைகளில் தேங்கியிருக்கும் அசுத்தமான நீரில் போட்டு சிறிது நிமிடங்கள் கழித்து பார்க்க அந்த நீரானது நன்னீராக மாறியிருக்கும். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த ஜெல்லை நீக்கிவிட்டு குடிநீரை பயன்படுத்த அது நன்னீராக மாற இந்த சப்பாத்தி கள்ளி பயன்படுகிறது. காடுகளில் வசிக்கும் இன மக்களில் ஒருவர் கூறிய செய்தி பார்ப்போம். இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை நெருப்பில் வாட்டி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுக்க கக்குவான் மற்றும் இருமல் விரைவில் குணமாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் இதே முறையை மக்கள் பயன்படுத்தி பயன் செய்து வருகின்றார்கள் எனவும் கூறியுள்ளார். சப்பாத்தி கள்ளியின் பசையை மேல் பூசாக பயன்படுத்த வீக்கத்தை சரி செய்யும். உடலில் ஏற்படும் எந்த ஒரு கட்டியாக இருந்தாலும் இந்த சப்பாத்தி கள்ளி சோற்றையும் அதனுடன் குவாட்ஸ் எனப்படும் வெள்ளைக்கல்லை மை போல அரைத்து பற்று போட்டு வர விரைவில் கட்டிகள் கரைந்துவிடும். சப்பாத்தி கள்ளி பழத்தை சாப்பிட்டு வர குரல் வளை, குரல் கம்மல், பித்தப்பை, மலக்குடல் சார்ந்த அனைத்து குறைபாடுகளும் நீங்கும். மேலும் காச இருமல், இரத்தம் வாந்தியை வருவதையும் நிறுத்தும். சப்பாத்தி கள்ளி பழத்தை உடல் பருமன் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக உண்டு வர விரைவில் உடல் பருமன் குறையும். மேலும் சர்க்கரை வியாதியையும் கட்டுப்படுத்தும். கல்லீரல் பாதிப்படைந்து அதனால் உருவாகும் பெருவயிறு நோய்க்கு இந்த சப்பாத்தி கள்ளி பழம் ஒரு சிறந்த மாமருந்து ஆகும். இந்த நாகதாளி கள்ளி அதாவது இந்த சப்பாத்தி கள்ளியும் கள்ளி வகை இன மூலிகைகளில் ஒன்றாகும். அடுத்து வரும் பதிவினில் இலைக்கள்ளி என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.